வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவீரியாஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சப்த சாகர் ஜாச்சே எல்லு படத்தோட ட்ரெய்லர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் மக்களே. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரக்ஷர் செட்டி, அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சார்லி படத்தோட ஹீரோ தான் மக்களே, இவர் தான். அது மட்டும் இல்லை மக்களே, ரீசெண்டாக தான் இந்த படத்தோட பாட்டு நம்ம பார்த்துருந்தோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் ரியாக்ஷன் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீ போய் பாருங்கள். வேற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் மக்களே கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன் பண்ணோன்னு இருந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்கள் கூட சேர்ந்து இன்னைக்கு பார்த்துடலாம் மக்களே. அது மட்டும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் கூட தான் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொன்னதுக்கு. இப்போ நம்ம இந்த ட்ரெய்லரை பார்த்தலாம். பார்க்குற முன்னுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்றும் நிறைய நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போகுது, வெயிட் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அது மட்டும் இல்லை மக்களே, இதில் பார்த்திங்களா வந்துட்டு ரெண்டு பாகம் வரப்போகுது. ஒரு பாகம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சைட் ஏ, ரெண்டாவது பாகம் வந்து சைட் பி. ஒரே வருஷம் தான் வெளியாகுது மக்களே, ஒன்று செப்டம்பரில் வெளியாகுது, ஒன்று அக்டோபரில் வெளியாகுது. இந்த மொதல் பாகத்தோட ட்ரெய்லர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துடலாம். லெட்ஸ் அண்ட் Go! Forever in our art. Punita Rajku Basi Rao photo gaam gira nga. Pa! Katte, nanak manni ishtu olle kans pith kota. Ura thara samudra hai tiyala. Alik dina karkandu gaya ni. Akka pakka yaru andre yaru illi la manu. Idi beach nal bari nanu ni. கனவா நினைக்கிறாரு நினைக்கிறேன் மக்களே. அலைகள சத்து எஷ்டு சனாகி தூகத்தா மனு, நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நல்லா இருக்கு மக்களே. வா கேட்டா கிரேஷ் குஷியாக தந்திர சதா ஹார்ட் பேக் வந்து நின்ன கத்தை ஆகோக்கிந்த முன்ச்சு ನನ್ನ ಖುಷಿಗೆ ಹಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ಯಾವಾಗ ಚೇಂಜ್ ಆಯ್ತಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಇವಾಗ ನಿಂಗೋಸ್ಕರ ಹಾಡಬೇಕು ಅಂತ ಅನ್ಸುತ್ತೆ. ನಿಂಗೆ ಯಾವತ್ತೂ ಹೇಳಿಲ್ಲ ನನ್ನ ಸಮುದ್ರ ನೀನು. ಅಣ್ಣ, ನಿಮ್ಮ ಮನೆ ಮುಂದೆ ಸಮುದ್ರ ಇದೆ, ಹುಡುಗಿ ಜೊತೆ ಎಲ್ಲ ಸೆಟ್ಲ್ ಆಗೋಣ ಅಂತಾನೆ. ನೀವು ಗೇಟಿಂದ ಇಲ್ಲಿ ಬರೋದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಟೈಮ್ ಹಿಡಿತು? ನನಗೆ 30 ವರ್ಷ ಹಿಡಿತು. ಅದನ್ನು ಉಳಿಸ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನಾ ಏನು ಬೇಕಾದರೂ ಮಾಡ್ತೇನೆ. ಇವರು ಏನು ಪೊಲೀಸ್ ಬಿಡಿದೆ? ಯಾಕೆ ಮಾಡಿದೆ ಹಿಂಗ್ ಮನು? ಕಿತ್ತು ತಿನ್ನೋಕೆ ಇದು ಕಾಡು ಅಲ್ಲ, ಹಂಚಿಕೊಂಡು ತಿನ್ನೋಕೆ ಇದು ಸಮಾಜ. மக்களை இவர் ஜெயிலு விழுக்கிருக்காரு. வா, தரமாக இருக்க போது படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கடலில் தான் காமிக்கிறாங்க, ஜெயிலிருந்து தப்பிக்கிறாரு. ஓ, மியூசிக் நல்லா இருக்கு மக்களே. ಎಷ್ಟು ಟ್ರೈ ಮಾಡಿದ್ರು ಆ ಕನಸಿಗೆ ವಾಪಸ್ ಹೋಗಕ್ಕಾಗ್ಲಿಲ್ಲ. ಇವಾಗ್ಲೂ ಕಣ್ ಮುಚ್ಕೊಂಡ್ರೆ ಆ ಅಲೆಗಳು ಸದ್ ಕೇಳಿಸುತ್ತೆ. ನಿಂಗೂ ಕೇಳಿಸುತ್ತ? ವಾ, ಇಲ್ಲಿ ಹೇಗೆ ಇಡೀ ಜೀವನ ಕಳಿಬೇಕು ಅಂತ ಅನ್ಸುತ್ತೆ. ವೇರ ಮಾರಿ ಪಡಂ ವೇರ ಮಾರಿ ಇರ್ಗೆ மக்களே, நம்ம ட்ரெய்லரை பார்த்துட்டோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெண்டு பாகம் வரப்போது நம்ம அதிலே சொல்லியிருந்தேன். மொதல் பாகத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹீரோனி கூட வந்து லிவ் பண்ணது அந்த இது போகணும்னு நினைக்கிறேன், அந்த கதையெல்லாம் போக பாருங்கள் அந்த இது. ரெண்டாவது பாகத்தில் வந்துட்டு ஜெயில் உள்ளுக்கு இருக்காரு, அதுலேருந்து அவங்க கூட அந்த சண்டை வந்து பிரிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், அதில் போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லை மக்களே, மெயின் கதை பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த கடல் தான் அழகாக இருந்துச்சு. அந்த கடலை பற்றி தான் வந்து சொல்கிறாங்க, சமுத்திரம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அது மட்டும் இல்லை, அவர் கையில் வந்து அந்த ஷீல் வச்சுருக்காரு பாருங்க,
அதை வச்சு அது காதில் கேட்கும் போது அவங்க ஈரோனி சொன்ன அந்த இது வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இவர் வந்து நினைக்கிறாரு ஜெயிலுக்குள்ளுக்கு இருந்துக்கிட்ட ஈரோனி அவங்க பேசினது எல்லாத்தையும் வந்து நினைக்கிறாரு. அப்போ வேறு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக படம் பார்க்கணும். ஒன்று வந்து செப்டம்பரில் வெளியாக்குறாங்க, ஒன்று வந்து அக்டோபரில் வெளியாக்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மியூசிக்கிலேருந்து எல்லாம் வேறு மாதிரி மக்களை தரோம். அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் சரண் ராஜ் அவர் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரு, அப்படி போடுறாரு, நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ரச்சித் செட்டி அவரோட லுக்கே வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. இப்படி வந்து இப்படி இருக்குது, நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, எதுனால இவர் ஜெயிலுக்கு போகிறான்னு தெரியல. அது மட்டும் இல்லை, ஒரு கட்டத்தில் வந்துட்டு அது வந்து அவரோட பாஸ் நினைக்கிறேன், 30 வருஷமாக நான் இருக்கேன், யாரையும் வந்து உடைக்க விட மாட்டேன்னு அப்படின்னு வந்து சொல்லுவார் பாருங்க. அவர் தான் வந்துட்டு இவரை ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுருவாரான்னு தெரியல. அது மட்டும் இல்லை, ஒரு கட்டத்தில் வந்து ஈரோனி அவங்க சொல்லுவாங்க பாருங்கள், என்ன பண்ணி வச்சுருக்க மனோன்னு கேட்பாங்க பாருங்கள் ஒரு கட்டத்தில். அது மட்டும் இல்லை, ஜெயிலுக்கு இருக்காரு, ஈரோனி வந்து பார்க்குறாங்க, பார்க்க விடாமல் வந்து தள்ளுறாங்க. அது என்னன்னு தெரியல. மக்களே, என்ன மாதிரி கதை வரப்போகுதுன்னு ரொம்ப வெயிட் பண்ணுறேன். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்தா நான் வந்து ஒரு இது சொல்கிறேன். எனக்கு வந்து கதை தெரியாது, கண்டிப்பாக படம் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். நல்லா இருந்துச்சு அந்த அவங்க ரெண்டு பேரும் அந்த லிவ் பண்ணுறது, அவங்க எப்படி இருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. அது வேற மாதிரி மக்களே, அது நல்லா இருக்கு. அந்த டைலாக் பேசுறதா இருக்கட்டும், அதெல்லாம் செம்மையா இருக்கு. மியூசிக்ல அந்த டைலாக்கு அதெல்லாம் வேற மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா படத்தை நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லை மக்களே, ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு பாடியை வந்துட்டு ஒரு இதுலேருந்து எடுக்கிறாங்க. அது யாருன்னு தெரியல, அது ஒரு பாடி போலீஸ் வந்து ஒரு இதுலேருந்து எடுக்கிறாங்க. அதையும் நம்ம பார்த்தோம், அது எதுனாலன்னு தெரியல. அதனால தான் இவர் ஜெயிலுக்கு போறாரான்னு தெரியல, கொலை பண்ணிட்டா அது ஒரு பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். அது தெரியல, எப்படி வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் சேர்றாங்க, பிரிஞ்சிட்டோட எப்படி வந்து சேர்றாங்க, அதுதான் கதை நினைக்கிறேன். இது வந்து ஒரு லிவ் ஸ்டோரி, செம்மையாக இருக்குது பார்க்கும்போது, ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வெயிட் பண்ணி படத்தை பார்ப்போம். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ரியாக்ஷன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போகுது, வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் மக்களே.